ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு, எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா பத்திரமா எங்களே. ஏய் ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறேன், ஸ்டார்லாம் இருக்குது போகிறேன். ஆமாடா, செம்மையாக இருக்குடா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எமிரேட்ஸில் வர்றது, செம்மையாக இருக்கு. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. சும்மா இல்லாட்டி டிக்கெட்டுக்கு அவ்வளோ காசு கொடுத்துருக்கோம். ஏய் விஜய் விஜய் விஜய், எந்திரி எந்திரி எந்திரி, உங்கள் பேர் துபாய் வந்துருச்சு, துபாய் வந்துருச்சு. கடைசியாக 8 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கும் போது இப்போ செம்மையாக இருக்கு லைட்டிங்ஸ் எல்லாம். செவன் ஸ்டார் ஹோட்டல் புர்ஜ் அல் அரப். இந்த விஜய என்னைய போட்டோ ஏற்றான்னு சொன்னா அங்க வேற ஏதோ ஒரு பிள்ளைய போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவனை என்ன பண்றது? ஆண்டிய தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஆண்டிய கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன விஜய், எல்லாத்தையும் நீட்டா எடுத்து வச்சிருக்க விஜய். இந்த இடத்துல தான் நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம். அதுக்கு பேர் பிலிப் அபார்ட்மெண்ட்ஸ். ஏனா பிலிப், மரியாதை கொடுத்துட்டீங்க. அம்மா நிறைய. இது நம்ம வீடு மாதிரியே இருக்கும். ஒரு ஹால், ஒரு கிச்சன் இருக்கு. இது 2004ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சு 2009ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து இந்த இமேஜில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. 48வது மாடிக்கு வந்தாச்சு பேபி. எனக்கு கீழே பார்க்கவே பயங்கர பயமாக இருக்குது, தலையெல்லாம் சுத்துது. பயத்தில் எங்கள் அக்காளுக்கு பைத்தியமே பிடிச்சி போச்சு. என்ன பண்ணுவேன், தூக்குற ஆஸ்பத்திரிக்கு. பில்டிங்கை வந்து இவங்க உலக சேர்த்தலாம் தெரியும். அன்னைக்கு என் பேரை சேர்த்தலாம் சொன்னேன். இங்கே பாரு, கடலும் இங்கதான் இருக்கு, டெசர்ட்டும் ஒட்டியே இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல விஜய். விஜய் அடப்பா, நான் பாட்டுக்கு இங்க தனியா பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து மொக்க தாண்டா கொடுக்குறேன். எனக்கு வந்தாச்சுடா, குளோபல் வில்லேஜுக்கு வந்தாச்சு. ஒரு வழியா ஏன்னா உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல, பாக்கணும்டா போயிட்டு. அங்க பாரு லண்டன் மணிக்கொண்டு. ஒவ்வொரு கண்ட்ரியும் அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ், ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலான பில்டிங், ஃபுட், க்ளோத்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த பாரு இந்த பைசா சாய்ந்த கோபுரம் இருக்குன்னு அது தாஜ்மஹால், தாஜ்மஹால், தாஜ்மஹால். ஐயோ பாத்துட்டு பாத்துட்டு எங்க அண்ணன் பாத்துட்டு. செம்மையா இருக்கு. ஓல்டு துபாயும் நியூ துபாயும் பிரிக்கிற அந்த ரிவர். அம்மா, ஓஹோ சரி. ஏன்டா இங்கேயா அந்த இந்த ஷூட்டிங் எடுத்தாங்க? செக்கச்சி வந்தவன். ஆமா ஆமா, இங்கேதான் எடுத்தாங்க நினைக்கிறேன்டா. தெரியல தெரியல, ஆனா பாக்க ஹயாத்தி பாட்டி இங்கே தான் வரணும் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, நான் ஆமா இங்கேதான் நினைக்கிறேன். ஆனா பாக்க சூப்பரா இருக்கு. டேட் எவ்வளவு பார்த்தா வச்சுக்குவேன், இன்னும் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா, அவன் நாளைக்கெல்லாம் மறுபடியும் வரலாம் இங்கே. போலாமா? பேசாம வா. Thank you.
நம்ம ஸ்டே பண்ணிருக்கோம்ல, நம்ம ஸ்டே பண்ணிருக்கிறது பக்கத்துலயே வந்து நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு, நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஜப்பான் காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இதுதான் அந்த பாம் ஜுமேரால த அட்லாண்டிஸ் சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள இருக்கிற தீம் பார்க் மாதிரியா இருக்கு. குறுக்கு சந்து அப்படிதான் ஏதோ வரும் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் என்ன பேபி தெரியும். பழைய துபாய், அதாவது ஓல்டு துபாயை வந்து அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயமாக கீழே கீது விழுந்துட்டேன்னா எப்படி செய்யறது, பயமா இருக்கு. அது மேலே நடக்கிறதுக்கு கீழே போகிற ஓடெல்லாம் தெரியுது. கீழே பார்க்காது, நீ பேசாமல் யாருக்கும் பயமாக தாண்டி இருக்கு. சரி, மாமா கூட ஆண்டிக்கும் கூடு. இப்ப ஆண்டிக்கு பப்பி குடுப்பியா? வந்து குடுவா. போடுற போது அதிகமா பயமா இருக்கு. எடுத்து நீயே தொடச்சுக்கோ. ஓவரா வலியுது. இப்படி ஓரமா வலியுது, தொடச்சுக்கோ. நான் ஒண்ணுமே பண்ணலடி. நீ ஏன் விஜய் இப்படி வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க? நான் சும்மா பார்த்தேன். அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பாத்துக்கிட்டு. அதுதான் சொல்றேன், நீ பாக்குற, நீ பாக்குறத நான் பாக்குறேன். நீ பாத்தன்றல்ல, நீ பாத்த, நீ பார்த்தத நான் பார்த்தேன். அப்பா, ஒரு வழியா முடிஞ்சதுடா. உன் பொண்டாட்டி பாரு எவ்வளவு நல்லவளா இருக்கா, உனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஷோ கூட்டிட்டு வந்து காமிக்கிறா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்கும்.